friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா தீபாவளிக்கான ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு பாப்பாக்கு ஹஸ்பண்டுக்கு எடுத்த Dress தான் வந்து காட்ட போறேன். ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ முன்னாடியே போட்டுருக்கணும். சனிக்கிழமையே வந்து நாங்கள் லாஸ்ட் வீக்கெண்ட் போல் ஷாப்பிங் முடித்தாச்சு. பட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நவராத்திரி எல்லாம் முடிஞ்சது இல்லையா, அதோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவோட பர்த்டேலாம் வருது. ஸோ அதுக்கான பர்ச்சேசிங் அதுக்கெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக வீடியோ போடுறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த டைம் வந்து தீபாவளிக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சர்க்கிள் ஷாப்பிங் மாலில் தான் எடுத்தோம். அது வந்து ஒயிட் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஒயிட் ஃபீல்டில் தான் எடுத்தோம். இப்போ ஒவ்வொன்றா வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாப்பா ட்ரெஸ்லேருந்து காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃப்ராக்கு. சும்மா ஃபேன்சி ஃப்ராக் மாதிரி, வந்து ஃபேன்சி ஃப்ராக் மாதிரி சிம்பிளாக எதனா சின்ன ஃபங்க்ஷன்ஸ் கூட போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்கு. இந்த ஃப்ராக்குக்கே வந்து கோட்டும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். க்யூட்டாக அழகாக இருக்கலாம். பாப்பாவோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, பர்த்டே ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ ஆன்லைனில் வாங்கினதால காலையில் போடுறதுக்கு என்னென்னா இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி ரெண்டு ஃப்ராக் போல் எடுத்தோம். நிறைய வாங்கினோம். அதில் இது வந்து இன்னொரு ஃப்ராக். இதுவுமே வந்து கோட் டைப் ஒரு ஃப்ராக் தான். இது வந்து இப்படி வரும். மேலே கோட் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். இதுவுமே சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து போடலாம். பாப்பாவோட பர்த்டேக்கு காலையில் வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து போடுற ஐடியா. ஆல்ரெடி ஆக்சுவலி ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அவளுக்கு வந்து ஊருக்கு போகும்போதே எடுத்திருந்தோம். அந்த ட்ரெஸ் தான் வந்து தீபாவளிக்கு. ஸோ இது வந்து பர்த்டேக்கான ஷாப்பிங், தீபாவளி எல்லாமே இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ராக்கு. தீபாவளின்றதால நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவோட டீஷர்ட் தான். இது வந்து டூ பீஸ் ரெண்டு பீஸ் ஷர்ட் வந்து 600 மாதிரி பாருங்க. டீஷர்ட் இதோட டீஷர்ட், இது வந்து ஒரு டீஷர்ட். பாப்பாவுக்கும் எனக்கும் பூனைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ கியூட் கிட்டி அப்படின்ட்டு இங்கே எழுதிருந்துச்சு. பூனையோட லெக்கு பிரிண்ட்டோட போட்டிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா செம க்யூட்டான கேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா க்யூட் கிட்டி அப்படின்னு எழுதியிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஜீன்ஸுமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஆனால் சேம் இது எடுக்கல. ரெண்டு பீஸ் வந்து 1000 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா லைட் கலருக்கு இது வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் பாப்பாவுக்கு ஒயிட் ஜீனே எடுத்தது கிடையாது. லைன்ஸ் எல்லாம் பிரிண்டிங் லைன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவளுக்கு ஒயிட் ஜீன் எடுக்கிறது. இந்த ஒயிட் ஜீனுக்கு வந்து இந்த டார்க் கலர் ஷர்ட் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடது பார்த்துடலாம். இது வந்து ஒரு அனார்கலி டாப்பு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 சம்திங். 1500 சம்திங் இதோட. இதுதான் அனார்கலி டாப்பு. இதுக்கு வந்து நம்ம சாண்டலில் லெகின்ஸ் அந்த மாதிரி போட்டால் கரெக்டாக வந்து சூட் ஆகும். நல்லா ஷைனிங்காக அந்த சாண்டல் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுனால சாண்டல் லெகின்ஸ் வந்து போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். லெகின்ஸுமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. மூணு லெகின்ஸ் வந்து 999 கொடுத்துருந்தாங்க, சாரி 888 கொடுத்துருந்தாங்க.
சாரி வந்து எதுவுமே எடுக்கலை. சாரி நான் மோஸ்ட்லி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் போடுவேன். ஸோ வந்து பொங்கலுக்கு எப்படியோ சாரி தானே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே சுடிதார் தான். அடுத்து ஆக்சுவலி எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி வருது, அதுக்கெல்லாமே சேர்த்து தான் ஷாப்பிங். இது வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல். மெட்டீரியலுமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, 2 பீஸ் அந்த எவ்வளவோ வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து டாப்பு, இது வந்து பேண்ட்டு, இது வந்து ஷாலு. டூ பீஸ் வந்து 1200 சம்திங். இனிமேல் தான் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேன்சி சுடிதார். இது வந்து எதனா ஃபங்க்ஷனுக்குமே வந்து போடலாம், பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து சாரி எல்லாம் கட்டாமல் இந்த மாதிரி வந்து ஃபேன்சி இதுவே வந்து போடலாம். அனார்கலி டைப் தான், கிராண்டாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிராண்டாகவே கீழே பார்த்திங்கன்னா நல்லாவே கிராண்டாக இருக்கும். காட்டன் உள்ள லைனிங்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு குத்தவே குத்தாது. இதோட ஷால் பார்த்தீங்கன்னா இதோட ஷாலுமே வந்து நல்ல கிராண்டாக இருக்கும். பேண்ட்டுமே வந்து கீழே பேண்ட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்கர்ட் டைப் எடுத்திருக்கேன், கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டது. இது வந்து ஒரு ஸ்கர்ட் டைப், இது வந்து ஸ்கர்ட்டு. இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க, இது தனியாக நம்ம இது பண்ணிக்கணும். க்ராப் டாப் வந்து தனியாக வந்து சூஸ் பண்ணிக்கணும். இது வந்து இந்த டிசைன் வந்து அழகாக இருந்தது, பார்க்கவும் கிராண்ட் லுக்காக இருந்தது. இதுக்கு வந்து டாப் நம்ம பிளாக் கலர் வாங்கினோம்னா எதுக்குனாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பிளாக் கலர் வாங்கியிருந்தேன். இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நல்ல ஸ்லீவ் வச்சு கூட இருந்தது, பட் நான் வந்து ஸ்லீவ் வந்து போட மாட்டேன். ஸோ இது நல்லா வந்து க்ளோஸ்டாக நல்லா சூப்பராக இருந்தது. பிளாக் வந்து எடுத்ததால் வேறு எதனா நம்ம ஸ்கர்ட் எடுத்தால் கூட வந்து இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோதான் என்னோட ட்ரெஸ்ஸு. அடுத்ததான் ஹஸ்பண்டோடது பார்க்கலாம். இது வந்து இது வந்து ஸ்கர்ட் மட்டும் 1500. இது தனியாக மேலே இது வந்து 1000 சம்திங், கிராண்டாக இருக்குல்ல. அடுத்ததான் ஜென்ஸு டீஷர்ட் ஜீன் வந்து ரொம்பவே ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு ஜீன் வந்து 1500 சம்திங் தான். இந்த மாதிரி இந்த ஜீன் ஒன்று எடுத்தாரு, அதே மாதிரி இந்த கலர் ஒரு ஜீன் எடுத்தாரு. இது ரெண்டு ஜீனுமே சேர்த்தே வந்து 1500 தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஷர்ட். டிஷர்ட்மே நல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. சொல்லப்போனால் கிட்ஸுக்கு தனி ஒரு ஃப்ளோரு, உமன்ஸுக்கு தனி ஃப்ளோரு, ஜென்ஸுக்கு ஜென்ஸ்லாம் பாதி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குமே ரெண்டு மூணு செக்ஷன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் தான் இருந்தது, அதுக்கு மேலே மேலே ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொரு இது மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு டீஷர்ட், நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது ஒரு டிஷர்ட், பிரிண்டிங் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டாக இருந்தது. இந்த சைட் பாதி இதோட இது வந்து இன்னொரு டிஷர்ட்.
எப்பயுமே வந்து ட்ரெஸ் எடுக்க மாட்டார் ஹஸ்பண்டு. இந்த டைம் தான் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க சொன்னேன். சமைச்சதுல உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வாங்கின பில்லுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கூப்பன்ஸும் வந்து ஒரு கிஃப்ட்டும் வந்து தராங்க. கொடுத்த கூப்பன்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி அங்கேயே வந்து ட்ரா மாதிரி வச்சுருந்தாங்க, அந்த பாக்ஸில் போட்டாச்சு. இது வந்து 4 பீஸ் ஒரு கண்டெய்னர் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பெங்களூர் ஆளாக இருந்தீங்கன்னா இந்த கடையில் எப்போயாவது வாங்கியிருக்கீங்களா அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே விலாக், தீபாவளி விலாக், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து ஜங்கல் தீமில் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து வீட்லேயே நானும் என் ஹஸ்பண்டும் தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்போம். செகண்ட் பர்த்டே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை தீம் பண்ணியிருப்போம். தேர்ட் பர்த்டே பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் தீம். ஃபோர்த் பர்த்டே வந்து பாப்பாவுக்கு வந்து ஷார்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால ஒரு ஓஷன் தீம் மாதிரி வச்சு பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஃபிஃப்த் பர்த்டே, ஸோ வந்து பாப்பாவுக்கு யூனிகார்ன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால வந்து யூனிகார்ன் தீம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நாங்கள் எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணுறோம், பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.